அன்றைக்கு ஒரு நாள் என் வண்டியில் ஹாயாக வந்துட்டு இருக்கப்ப திடீர்னு போலீஸ் மடக்கிட்டாங்க. சார் சார் இறங்கி இறங்கி எதுக்கு என்ன மடக்குறீங்க, நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்குறப்ப, தம்பி கீழே இறங்கும் முதல்ல ஹெல்மெட்டையும் இப்படி சேலை போட்டு வர, மாஸ்க் எங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி உங்கள் மாஸ்க் எங்கே சார்னு கேட்டப்ப டென்ஷன் ஆகிட்டு, ஏய் யார் பண்ணி இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. சார் நான் ஒரு பெரிய யூடியூபர் தெரியுமா அப்படின்னு, எங்களுக்கு தெரியாது உள்ள இன்ஸ்பெக்டர் தெரியுதா பார்ப்போம் வான்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டாங்க. சார் உள்ளே வர அந்த கையெல்லாம் பிடிக்கக்கூடாது, என்ன முடிஞ்ச ஓடி வந்து என்ன பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டத்தை எடுத்துட்டேன். எப்படி நான் இவ்வளோ சொன்னதை நீங்கள் யார் நம்பியிருக்க மாட்டீங்க. மேட்டர் என்னன்னா, என் ஃப்ரெண்டு சுமன் அப்படிங்கிறவன் கேமராமேனாக இருக்கான். இந்த பையன் தான் அவன், பார்த்தீங்களா அழகாக இருக்கல்ல மச்சானோ, ஷார்ட் ஃபிலிமுக்கு கேமராமேனாக ஒர்க் பண்ணுறேன், நீ வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் வேணால் எடுத்து உன் கண்டென்ட்டுக்கு போட்டுக்கோ அவன் சேனலுக்கு அப்படின்னா, ஆஹா நல்ல மனசு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். அங்கே எல்லாருமே பயங்கர பிஸி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கேமராமேன் வந்து ஆங்கிள் வைக்கிறது, லைட் வைக்கிறது, லென்ஸ் மாட்டுறது, அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாப்புல பெரிய பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிம் போல ஒரு ஃபுல் க்ரூமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டே இருந்தேன். திடீர்னு கால் வலி பசி எல்லாமே எடுத்துச்சு. சரி மச்சான் நீங்கள் ஷூட் பண்ணி முடிங்க, நான் மேலே போயிட்டு என்ன லன்ச் இருக்குன்னு பார்க்குறேன்னு போனேன். மச்சா மேலே போயிட்டு என் பேரை சொல்லி சிக்கன் குழம்புலாம் நிறைய ஊற்றி கொடுப்பாங்க அப்படின்னா, இன்ஸ்பெக்டர் உட்கார டேபிள் போல ஐ அந்த தொப்பியும் கையில் அந்த லத்தியும் எடுத்து வச்சு பார்த்தா அப்படியே என்னை பார்க்கறதுக்கு சிங்கம் சூர்யா மாதிரியே இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். எப்படி இருக்கு நீங்கள் தான் சொல்லணும். அந்த சேரில் உட்காந்து பார்த்தேன். இந்த போலீஸ்லாம் வந்து பரபரப்பாக என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஃபோனை எடுத்து வச்சுட்டு, ஆ ஹலோ சொல்லுங்கள் எந்த ஏரியாவில் என்ன நடந்துச்சு, ஆ அப்படியா, ஓ டேம் இட், இதோ வரேன் உடனே, டீம் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரும் ஏறுங்க வண்டியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்புவாங்க இல்லையா, அந்த சீன் மாதிரியே பண்ணி பார்த்தேன். எனக்கு செட் ஆகுதா அப்படிங்கிறத கவர் பாக்ஸில் கவர் பண்ணுங்கள், நல்லா இருக்குல்ல தொப்பி எனக்கு. சரி மச்சா நீங்களா ரொம்ப ஸ்லோவாக ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க, இது நான் வந்து கொஞ்சம் சில ஷார்ட்ஸ்லாம் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அந்த கேமரா வாங்கிட்டு அப்படி ரெண்டு மூணு ஷார்ட்ஸை வந்து டக்கு டக்குன்னு உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கழுவி ஊற்றுவீங்க. எனக்கு கூப்பிட்டு என் ஃப்ரெண்டு வந்து செருப்பு கழட்டி அடிப்பான், அவங்க தான் எடுத்தாங்க. நான் சும்மா அந்த மாதிரி பில்டப்புக்காக பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்தேன். அவங்க பயங்கர பிஸியாக இன்னும் ஷூட் பண்ணிகிட்டே இருக்காங்க, பயங்கர ஒர்க்கு போல. சரி மச்சா நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு கிளம்புறேன், டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.